அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்ட்ரலோ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது காலிஃப்ளவர் குருமா. செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்து அரைச்சி காலிஃப்ளவர் குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சாப்பாட்டு கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் எப்போதும் போல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்க புழு வண்டு எது இருந்தாலும் போயிடும். இது அப்படியே இருக்கட்டும். இது தேவையான மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். வறுக்கிறதுக்கு என்னெல்லாம் பாத்திரம்னா 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 3 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 15 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக ஆயிலில் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். 1 ஸ்பூன் தனியாக, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, எல்லாத்தையும் இதோடையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கூடவே ஒரு 1/2 மணி தேங்காயும் போட்டு வதக்கி எடுத்துட்டு இது ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ மசாலாலாம் ரெடியாக இருக்கு. இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில், கூடவே ஒரு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு வதக்கிடுங்க. கூடவே அரைச்ச மசாலாவும் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக மிக்ஸி கழுவின தண்ணி ப்ளஸ் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதோட போட்டுட்டு 2 உருளைக்கிழங்கையும் இதோட கட் பண்ணி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டு தேவையான உப்பு போட்டுட்டு இப்போ இது நல்லா கொதித்து வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதித்து நல்லா வெந்து வந்ததும் மேலாக்கில் கொஞ்சமாக புதினா தழையை தூவி இறக்கணும்னா ரொம்ப ரொம்ப சுவையான செட்டிநாடு ஸ்டைலில் காலிஃப்ளவர் குருமா ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி சிட் பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.